ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி யூஜி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இவங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டில் வித்ஹெல்ட் ரிசல்ட்டை பொறுத்தளவு இந்த WH கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 கோடு. இந்த வித்ஹெல்ட் ரிசல்ட் ஒரு 4 கோடு வந்து கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டில் வரும், எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறத விட கண்டிப்பாக வரும் அப்படி தான் நான் சொல்லுவேனே. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் கிளாரிஃபை பே பண்ணிடுறேன். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கான மீனிங் என்ன, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் அப்படிலாம் கேட்பீங்க, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு WH99. ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக உள்ள டாப் 200 காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினியரிங்கில். அந்த 200 காலேஜஸ் அபவ் இருக்கக்கூடிய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ், அது முக்கியமாக நான் அட்டனமஸ் காலேஜஸ்லாம் இந்த மாதிரி நடக்கும். WH99 கோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாக அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ரீசன் என்னென்னா அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற டைமில் காலேஜில் கேட்டிருந்துருப்பாங்க. காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷனோ இல்லை மணி சென்ட் பண்ணுறதோ, அதான் ஃபீஸ் சென்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு லேட்டர் அப்படின்ற கோடை WH99 மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் WH1. இது வரக்கூடிய ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் எக்ஸாம் காலில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டியிருப்பாங்களே, எக்ஸாம் கால் சூப்பர்வைசர்கிட்ட மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அவங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். சஸ்பெக்டர் மால் ப்ராக்டிஸ், அதாவது உங்களை நீங்கள் முறைகேடில் ஈடுபட்டிருக்கீங்களோ அப்படின்றது நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த WH1. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்கொயரி கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் WH13. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க யூனிவர்சிட்டிக்கு, பட் நீங்களாம் எக்ஸாம் ஃபீஸ் கரெக்டாக காலேஜ் கொடுத்துருப்பீங்க, இதுதான் விஷயமே. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 200 காலேஜஸ்க்கு அபவ் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஒரு சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் காலேஜ் ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருக்கும் WH13 அப்படின்றது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது WH2, அதாவது வாண்ட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் அட்மிஷன். இந்த கோட் யாருக்கு வரும்னா இப்போ யூஜியில் செகண்ட் இயர் படிப்பாங்களே, செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் தானே இது. ஸோ அப்போ அதில் வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களில், அதாவது இது வந்து ஆல் காலேஜஸ்லேயோ இல்லை சம் காலேஜஸ்லேயோ நடக்கலாம். அப்படி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த 10 பேரில் ஒரு 2-3 பேருக்கு இந்த மாதிரி கோடு WH2 அப்படின்றது வந்திருக்கலாம். அதாவது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது டிப்ளமோவில் வந்து அவங்க படிச்சுட்டு அப்புறம் பிஇ படிக்க வராங்களே, டிப்ளமோவில் கொடுத்த லாஸ்ட் சர்டிஃபிகேட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் கொடுக்க மறந்துருப்பாங்க. அப்போ இல்லாட்டி அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண மறந்துருப்பாங்க, அதனால அந்த WH2 கோடு வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும்.